யுவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம யுவாஸ் கிச்சன் சேனல்ல பார்க்க போற ரெசிபி கேரட் பூரி. நான் இதுக்கு சைட் கோம்பாவா சன்னா கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சன்னா கிரேவி ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோல டீட்டெயிலா போடுறேன். ஸோ இந்த கேரட் பூரி செய்யறது எப்படின்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரட் பூரி பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலர் பூரி பண்ணுறதுக்கு எவ்வளோ மாவு எடுப்பீங்களோ அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் துருவின கேரட் ஒரு கப் போல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயக்கீரை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சீரகமும் தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரெகுலராக பூரிக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சதும் காஞ்சு போகாமல் இருக்க லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் போல ஆயிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி எடுத்துக்கலாம். பூரி தேய்ச்செடுக்கிறதுக்கு மாவு தேவைப்பட்டு ஆட் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப்ல தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பூரி ப்ரெஸ் பண்ணி இருக்கிற பூரி மேக்கர்ல லைட்டா ஆயில் தடவி கூட ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேய்ச்சி வச்ச பூரியை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா பூரியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கேரட் பூரி இப்போ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரிக்கு ரைத்தா கூட சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு காம்பினேஷனாக சன்னா கிரேவி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ரெசிபிஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.